வணக்கம் மக்களே, நான் லால்பேட்டைக்காரன் ஜெய்கர். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் உள்ள மலைக்கோட்டையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து கிபி 1210 கோனார் சிற்றரசர்களால் உருவாக்கப்பட்ட கோட்டை தான் இது. இதில் ராஜகிரி, கிருஷ்ணகிரி, சக்லி துர்க்கம் அப்படின்னு மூணு மலை இருக்குது. இதில் ராஜகிரி அப்படிங்கிறது ராஜா மலையாகவும், கிருஷ்ணகிரி அப்படிங்கிறது ராணி மலையாகவும், சக்கிலி துர்க்கம் அதாவது சந்திரகிரி அப்படின்னு சொல்கிறாங்க. மூணு மலையாகவும் இது பிரிக்கப்பட்டிருக்கு. இது பார்த்திங்கன்னா முக்கோண வடிவில் பிரிக்கப்பட்டிருக்கு. முக்கோண வடிவில் பிரிக்கப்பட்டு அதை சுற்றியும் சுவர் எழுப்பி பாதுகாப்பாக வச்சுருந்துருக்காங்க. மக்களே, பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இப்போ நாங்கள் செஞ்சிக்கோட்டைக்கு வந்திருக்கிறோம். ஏறுற படியை பார்த்தோன்னாலே எனக்கு ஏறணுமான்னு தோன்ற அளவுக்கு இருக்குது. படிலாம் வேறு லெவலில் இருக்குது. பார்ப்போங்க. இப்போ நாம் பார்க்க போகிறது கிருஷ்ணகிரி மலை தான், அதாவது ராணிக்கோட்டையை தான் நாம் அப்படி பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த மலையை பற்றி ஒரு சின்ன வரலாறு என்னென்னா, கிபி 1210 ராஜகிரி அப்படிங்கிற மலையை ஆனந்த கோனார் அப்படிங்கிறவர் கட்டினார். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த கிருஷ்ணகிரி மலையை கிபி 1240 எழுப்பியதாகவும் கூறப்படுகிறது. இந்த மலை மேலே இருக்கிற பல கட்டிடங்கள் மற்றும் அரண்கள் படிப்படியாக விஜயநகர், நாயக்கர், மராட்டியர், மெகலாயர், கர்நாடக நவாப் மன்னர்களால் பிரெஞ்சு அரசு இந்திய ராஜ்யத்தை அவர்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கும் பொழுது, பிரெஞ்சு அரசின் கீழே கிபி 1333 1730 வரை செஞ்சியின் பாதுகாப்புக்கு மிக முக்கியமாக காரணமாக அமைஞ்சிருக்கு இந்த கோட்டை. இந்த மலை மேலே பார்த்தீங்கன்னா தானிய கிடங்கு மற்றும் நெய் எண்ணெயை சேமிக்க இரண்டு நிலவரை கிணறுகள் இருந்ததாகவும், மன்னர்கள் வந்து பேட்டி கொடுக்கறதுக்கு மண்டபமும் மேலே வந்து கோயில்களும் பள்ளிவாசலும் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. அது இருப்பதை நாமளே நேரில் சேவை. மக்களே, இங்கே ஆரம்பித்து இப்படியே வந்து இப்படி வந்தால் இப்படி தான் மூச்சு அரைச்சி போய் நிற்கணும். முடியல, அதுக்கு மேலே இதுக்கு மேலே இப்படி போகணும். இந்த கோட்டை வந்து உபயோகத்தில் இருந்த பொழுது முகபத்து கான், ரங்கநாதன், ராஜாதேசிங்கி இந்த மூன்று பேரும் நெருங்கிய நண்பர்கள். அதனால் அவர்கள் நினைவாக ராஜாதேசிங்கி பள்ளிவாசல் மற்றும் கோயில்கள் நிறுவியுள்ளார். என்பது வரலாறு. மேலும் இந்த மலையில் சிவன், விஷ்ணு, கிருஷ்ணன் என மூன்று கோயில் இருக்குது. இதில் சரித்திர முக்கியத்துவம் என்னென்னா, கிபி 1717 மற்றும் 1718 பாரசீக லிபி கல்வெட்டு கொண்ட ஸ்தாத் உல்லா கான் பள்ளிவாசலும் இந்த அரண்மனையில் இருக்குது. இவர் யாருன்னு பார்த்தோன்னா, கர்நாடக நவாப் சார்பில் அவரது அரசை மதிக்காத ராஜா தேசிங்குக்கு எதிராக படம் நடத்தியவர் தான் இந்த ஸ்தாத் உல்லா கான். இந்த கோட்டையின் கோயிலில் மிகப்பெரிய கோயில் எதுன்னு பார்த்தீங்கன்னா, முத்தியாலு நாயக்கரால் கிபி 1540 முதல் 1550 வரை கட்டப்பட்ட வெங்கட ரமணர் ஆலயம் மிக பெருசாக இருக்குது. இங்கேருந்து பிரெஞ்சுக்காரர்கள் வந்து செஞ்சியை விட்டு போன போது இங்கேருந்து கடத்திட்டு போன பெரிய பெரிய கர்த்தூன்கள் பாண்டிச்சேரியில் இருக்கிற துப்ளே சிலையை சுற்றி அமைக்கப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. நேரில் போய் பார்த்ததில்ல, போய் பார்க்கணும். அடுத்தபடியாக அங்கே தான் போகணும். இந்த மாதிரி வரலாற்று சிறப்பு மிக்க இடங்களை நம்ம போய் நேரில் பார்க்கும்பொழுது நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி வீழ்ந்தாங்க அப்படிங்கிறதுக்கும் நிறைய ஆதாரங்கள் வந்து இந்த மலையில் நிறையாவே இருக்குது. இதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அவங்க நண்பர்கள், மூன்று பேரும் நண்பர்கள் என்பது வந்து நமக்கு தெரியுது. ரங்கநாதன், ராஜா தேசிங்கு, முகபத்து கான் மூணு பேரும் எவ்வளோ நண்பர்களாக அந்த காலத்திலேயே கிபி 1333 எவ்வளோ நண்பர்களாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இப்போ செம செங்குத்தாக இருக்குல்ல இந்த மலை, அவ்வளோதான். வண்டியில் டீசல் இல்லை, ரெண்டு வண்டியில் இருக்குது. ரெண்டு வண்டியில் டீசல் இல்லை. இவங்க ரெண்டு பேருக்கும் டீசலே இல்லைப்பா. அப்போ நீங்கள் ஏற வேண்டியதானப்பா. அங்கே பாருங்கள், ஒருத்தவங்க ஜாலியாக உட்காந்துட்டு இருக்கான். அங்கிலிருந்து வந்தோம் நாங்கள் இப்போது.
இடத்த பார்த்தா தெரியுதுங்களா? மேலும் இந்த மலையில் மேலே போய் பார்த்தீங்கன்னாக்கா தானிய கிடங்கு பார்க்க முடியுது, அந்த எண்ணெய் சொன்னேன் இல்லைங்களா நிலவரை கிணறு அதை பார்க்க முடியுது, அதுக்கு மேலே போய் பார்த்தீங்கன்னாக்கா கோயில் இருக்குது, பள்ளிவாசல் இருக்கு. ராஜாதி சிங்கு மறைஞ்ச பிறகு அவரோட மனைவி வந்து உடன்கட்டை ஏறின அந்த இடம் இருக்குது, ஒரு பெரிய சுனை நீர் கொண்ட கிணறு இருக்குது, எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் எதுவும் இப்போ பயன்பாட்டில் இல்லை. உள்ள கோயிலில் போய் பார்த்தோன்னாக்க கோயிலில் சிலை இல்லை, சிலை இல்லாமல் தான் இருக்குது. இந்த மலையிலேருந்து எடுத்துகிட்டு செல்லப்பட்ட மிக மிக அழகான வடிவமுடைய நிறைய கற்தூண்கள் வந்து பாண்டிச்சேரியில் துப்ளே அப்படிங்கிற சிலையை சுற்றிலும் அமைக்கப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. நேரில் போய் பார்த்தா தான் தெரியும். அடுத்து தான் நம்ம அங்கே பாண்டிச்சேரி தான் போக போகிறோம், அதில் போய் பார்ப்போம். செஞ்சிக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களும் சரி, இல்லை செஞ்சியை சுற்றி உள்ளே இருக்கிறவங்களும் சரி, போய் ஒரு ஒரு நாள் குடும்பத்தோடு போய் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடம்னாக்கா இந்த இடத்த நீங்கள் தாராளமாக தேர்ந்தெடுக்கலாம்.
காலையில் 9 மணிக்கு திறந்துருவாங்க, சாயங்காலம் 4:30 மணிக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கலாம். போடா இறங்க இறங்க. போடா போடா. அதே மாதிரி மேலே மலைக்கு ஏறுறவங்க தண்ணீர் பாட்டில் எடுத்துன்னு போங்க. எடுத்துன்னு போயிட்டு அது எப்படி எடுத்துகிட்டு போகிறீங்களோ அதே மாதிரி தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு கீழே இறங்கிடுங்க. அதேமாதிரி பையில் எதுவும் உணவுப் பொருட்கள் கொண்டு போகாதீங்க. குரங்கு தொல்லைகள் ரொம்ப ரொம்ப அதிகம், தின்பண்டங்கள் இருக்கிறத வந்து நான் குரங்குக்கு நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கு. ஏன்னா எனக்கு முன்னாடி போனவங்க ஒருத்தவங்க ஒரு குரூப்பாக போனாங்க, அவங்கள பார்த்தீங்கன்னா ஆண்களை எதுவுமே தொடவே இல்லை, அந்த குரங்கு தொந்தரவு கொடுக்கல. ஆனால் பெண்களை குறி வச்சு பெண்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த பைகளை வந்து பிடுங்கி பிடுங்கி திங்குது. அதனால் அதில் கவனமாக செலுத்துங்க. மற்றபடி இந்த மலை ஏறுறதுக்கு ஆனால் எல்லாருமே ஏறலாங்க, பார்க்கறதுக்கு தான் பெரிய செங்குத்தாக இருக்கிற மலை மாதிரி இருக்குது. ஆனால் எல்லாருமே எளிமையான முறையில் ஏறுறதுக்கான ஒரு வடிவமைப்பு தான் அதில் செஞ்சுருக்கிறாங்க. தாராளமாக குடும்பத்தோடு எல்லாரும் போய் இந்த மலையை சுற்றி பார்க்கலாம். இது வழியாக போய் இப்படி போய் அப்படி ஏறணும், அதுதான் ஃபஸ்ட்டு வழி. இப்போ வச்சிருக்க வழி இப்போ ஆரம்பத்தில் இந்த வழியில் இருக்கு. வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஒரு இனிய நிகழ்வில் சந்திப்போம். இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.